மனிதர்கள் உடல் தெரியாத வரைக்கும் பாக்குறதும் ஒத்துப்பாங்க. நீங்க நல்லா விசாரம் பண்ணுங்க, விசாரே சரி அறிஞ்சா என்ன பிராப்ளம் தெரியலேங்கிற சுகம் சாஸ்வதம் நேதரேஷாம் தேஷாம் சாந்தி சாஸ்வதே நேதரேஷாம் நித்யோ நித்யானாம் தொடர்றது கூட முயற்சி வேற வழியில போன கிடைக்காது.
உங்க பிரத்யட்ச அனுமான உபமான சப்த அர்த்தாபக்தி அனுபலப்தி ஐக்கி என்னெல்லாமோ சொல்லுவோம். அதனால தெரிய வேண்டிய பதார்த்தங்கள், அப்புறம் கர்மகாண்டம், ஞானகாண்டம். ஞானகாண்டம் தான் பிரதர் வெண்டுக சோணம் வந்து இத்தியாசனம் மைக்கு இங்கு போக்குவரத்து இவ்வளவு தைத்தங்களை சின்ன இவ்வளவு அவித்தியாத விஷயம் தானே. அவித்யாம் ரிதே அது இல்லாம முடியாது. யசோகிதாம் அவித்யாம். அப்ப அவித்யங்கிறது பிரம்மத்தோட பெருசா கொடுத்து இந்த புஸ்தகம் கூட பேசியிருக்கல. இல்லாத பத்தி தான் நிறைய பேசுவோம் அக்கா சொல்றேன். இல்லாத பத்தி அச்சுட்டா அதுமாதிரி ஓகே மத்தக்கூட இல்ல. கரீர் விடுறதுக்கு முடிவே கிடையாது. சத்தியம்னா சட்டம் முடிஞ்ச போடும்னா பாம்பு ஓடிக்கூடும். இதான் நிஜமான பாம்பு. அதான் இப்ப நான் ஒரு கிராமத்துக்கு போய் பார்த்து வந்தேன். குடிசையில வந்து அதை பத்தி சொன்னாலே அருமையாயிடும். ஆனா எல்லாரும் அந்த கிராமத்துக்கு போய் பார்க்கணும். 500 மாடுகளை ஒருத்தர் பல கோடி சொத்தெல்லாத்தையும் இழந்து உட்கார்ந்து அந்த காட்டுல காப்பாத்திட்டு வர வருமானத்தை பண்ணியிருந்தா அதை ஒருத்தர் பார்த்து வந்தேன். அந்த குடிசையில வாழ்ந்தார். அவர் பல இண்டஸ்ட்ரி வச்சு கோடீஸ்வரன் எல்லா மனத்தையும் காசுல வச்சிருக்கான்னு சொன்னா நீங்க நம்ப முடியாது. எல்லாரும் ஒரு ட்ரிப் அந்த திருவாலங்காட்டுக்கு என்னென்ன 5 கிலோமீட்டர்ல ஒரு கிராமத்துக்கு போய் பார்த்துட்டோம். என்னன்னா காசுல கண்ணன் பார்த்துட்டோம். ஒரு பெரிய மனுஷா இருக்கான்னு நம்ப முடியாத ஆசை. 5 பொண்களை வச்சுட்டு ஒரு தான வருமானம் என்னன்னு தெரியாம மாடிகளுக்கு வரதெல்லாம் கொடுத்துருந்த யாரோ வந்துட்டு போயிட்டு அங்க அந்த கேட்ட அந்த குடிசையில பாங்கு வரும் போது கேட்டேன். அது என்ன சார் நம்ம மாட்டுக்கு தான் மட்டும் போயிட்டு என்னது அவருதான் ஞானின் 4 ரூபா முட்டேன் புரியல. அது மாட்டுக்கு பாங்கு போயிட்டு இருக்குங்கிறதா இருந்தா என்னது அவர் எங்க படிச்சாரு என்ன பண்ணா ஒண்ணுமே தெரியும் புண்ணியம். அது மாதிரி எதை வேணா இருக்கணும். பிரத்யக்ஷாதி பிரமாணாலாம் கர்ம விஞ்ஞான காண்டயோக விஞ்ஞானம்னால தீங்கிறதுனால உபாசன காண்டம் ஞானம்னால ஞான காண்டம் எதை வேணா வச்சுக்கணும். பிராமணியம் அது வேலிடிட்டி சொல்லணும்னா இதை வச்சுன்னு தான் சொல்லணும். காமதேவ பிராமணியம் அமித்திய இருக்கிறதுக்கு தான் பிராமணியம். அப்புறம் பிராமணியம் வந்து போடுறதுன்னா அப்புறம் சாஸ்திரமே படுத்து பிராமணியம் என்னாச்சு புரிய இல்லை. ஆணை பிளஸ் பிரமாதா நஷ்டான்னு அப்புறம் கர்மவாதி மாதாது பிராமணியம் அனிரோதாம் அனிர்வச்சனியா அர்த்தம். கல்பனை பண்ணிட்டு வச்சுருந்து இருப்போம். அதுக்கு பேர் அத்தியம் கொடுத்துருக்கோம். ஏன் அத்தியம் பேர் கொடுத்தல் மாயன் ஏன் பேர் கொடுத்தல் காரணம் சொல்லிருக்கோம். வித்யா நாஷ்யத்வால் அவித்யா இதி விசித்திர காரிய காரித்வால் மாயா இதி சாதாரணத்தையா தச நாசாபாவால் அக்ஷரந்தி பக்தம் அஜ்ஞாயமானத்வால் அவ்யக்தம் இதி சர்வத்திர வியாபகத்வால் ஆகாச இதி முதலத்தியாயத்துல தத்துவத்தை சொன்ன ஜீவன் முக்தியை பத்தி பேசுறோட உபயம் இருக்கு. ஜீவன் முக்திங்கிறத ஒத்துமா வேண்டாமா ஜீவன் முக்தியில பிராரத சேஷம் உண்டாங்க இது இவருடைய தீர்மா கண்டிப்பா உண்டு விவகாரத்தை பேசணுமா சார் ஆச்சாரியாலே அபரோஷான் கூதி இருக்கு. ஆச்சாரியா அபரோஷான் கூதி அவருக்கு தெய்வம் தெரியாது. அஜ்ஞானி ஜனபோதார்த்தம் பிராரப்தம் பக்திவே ஸ்ருதி தன் நிராக்கிரியதே அசுனான் சொல்றாரு. இப்ப அவர் ஞானி சொல்றாருன்னு ஞானி இவர் சொல்ல வேண்டியது இல்லையே. அஜ்ஞானி ஜனபோதார்த்தம் பிராரப்தம் பக்திவே ஸ்ருதி இவரே அஞ்சாவது எனக்கு போதார்த்தமா உடுத்து விட்டு பகரநாயகத்தை சொந்தமா பேசுறா உண்மையா பார்க்கணும்னா என்னதான் இருக்கு. இருக்குன்னா இருக்கிறதுடைய பலன் இருந்தா தானே இருக்குன்னு சொல்றேன். ஒரு பாட்டிக்கு 4 கொழந்தைகள் ஒத்தலால காலெல்லாம் பிரயோஜனம் இல்லை போன் கூட பண்றது இல்லை. அனாதாசம் தர்க்கான்னு உங்களுக்கு கொழந்தைகள் இருந்தா பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவோம். இருந்து பிரயோஜனம் இல்லைன்னா இல்லை தானே. என் சரீரத்தை என்னதான் நடக்கிறது அதனால இவருக்கு ஒரு மாறுதலும் இல்லைன்னா என்னன்னு அர்த்தம். இவ்வளவு படிச்சிருக்கோம் அவங்க எடுத்து சொல்ல தெரியாது. அவங்க சம்மானம் பண்ண முடியுமா இருக்கிற சம்மானம் மௌனி சம்பாவனை பண்ண பிரதிபந்தக பாபம் போகுதுன்னு உச்சாரத்தினாலே சிரமணத்தினாலே மரணத்தினாலே நிதித்தியாசனத்தினாலே நிவர்த்தியமான பாபங்கள் இருக்குன்னு அந்த ஐகமாக அப்பிரஸ்துத பிரதிபந்தே தத்தரிசனாத்துங்கிற சூத்திரத்துல பரிமளம் தான் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. கல்பத்தொருலாம் சொல்லியிருக்காரு. அது எடுத்துன்னுதான் என்ன பேசுறாரு. ஒரு ஒரு சமாச்சாரங்கள் எவ்வளவோ தாண்டிட்டு வரத்துக்கு ஒண்ணு பண்ணும் கர்மானாலே உபாசனையினாலே
கேக்கேன்னு காணேன்னு கபசா அநாசிக்கேன்னு இதெல்லாம் பிரத்யேக காரணமா இருக்குங்கிறது விரோத நிவர்த்தனத்வாரா அப்படின்னு சொல்ற. அவித்யா நிவர்த்த அங்கதான் சொல்ற சித்தந்த நிவர்த்தகா எல்லாமே அதுல ஆரோபிதங்களை பிரதிபந்தகங்களை பிரதிபந்தகம் புண்ணிய பிரதிபந்தகம் பாப பிரதிபந்தகம் ரெண்டு எது சாஸ்திரம் சொல்லுவோம்னா அங்க வேதாந்த பஞ்சனே படம் திடீர்னு சாதாரண ஒருத்தருக்கு வெளியூர் ப்ரமோஷன்ல உத்தியோகம் மாறுதல் ஆகிட்டோம் போய் புண்ணிய பிரதிபந்தகம் அப்புறம் ஏதோ உடம்பு வந்து பண்றது பாப பிரதிபந்தம் தான் புண்ணியம் பிரதிபந்தம் தான் பண்றது பாபம் பிரதிபந்தம் தான் பண்றது ஒண்ணு வெள்ளினால சங்கிலியை கட்டுறோம் ஒண்ணு வந்து இரும்பு சங்கிலினால கட்டுறோம் அது புரியறதுக்கே ரொம்ப நடம் தத்துவஞானம் வந்தவனத்தான் குருன்னு சொல்றேன் இவரை பண்றாரு உபதேஷத்திலே ஞானம் ஞானின தத்துவ தரிசனம் அவரு ஞானினான்னு சொல்லாம தத்துவ தரிசனான்னு வேற அனுபவாபூர்வமான ஞானம் அவா உபதேஷத்திலே ஞானம் இந்த ஸ்லோகம் வந்து உங்களுக்கு ஞாபகம் வருது எனக்கு ச ஆத்மா தத்துவசீல சில பேர் ச ஆத்மா அகத்துவசின்னு தெரிகிறா சவர்ணகிரிய சந்தியில அப்ப இந்த இடத்துல உபதேவி சிந்தித்தே அஜானம்னு பிரிக்கணும் உபதேவி சிந்தித்தே எங்க வேணா எங்க வேணா பிரிக்கலாம் அஜானத்துக்கு உபதேவி சிந்தினா எட்டு அத்தியாயத்து அஜானத்துக்கு தான் உபதேசம் பண்ணியிருக்காரு வேற அது இல்லவே இல்லைன்னு புரிய முடியாது உபதேசம் பண்ணிருக்காரு அது ஏதோ ஒரு தினசாரம் வச்சிருக்கோங்கிறதா புதுஷ்மன் பிரமாணம் எதுக்காக வந்திருக்க அஜானத்துல இந்த உஷ்ணம் எதுக்காக வந்துருந்தா அது பாவாபாவ விலட்சணமாக்கும் அது வந்து இல்லேன்னு ஆகப்போற வஸ்து அந்த வஸ்துவை ஞானம் வந்தாத்தான் போகும் ஞானம் வந்தாத்தான் போகும்னு ஆரம்பிச்சேன்னு அர்த்தம் இல்லையா கயிறுல தெரிஞ்ச பாம்பு கருட ஜபத்தினால போகும் கருட தியானத்தினால போகும் லாரியை மேல ஏற்கனவே சொல்லி போகும் அதே இருக்க வேண்டிய மறுபடி ஆடுறது லாரி போறதுதான் ஆடுறது எடுத்தாலும் எதெல்லாம் சர்ப்ப நாசகமோ அதெல்லாம் இங்க பிரயோஜனம் இல்லை அப்ப எதனால போகும்னா ரஜ்வாஸ்பதமான சர்பாஸ்பதமான ரஜுங்கிறது எம் ரஜு தெரிஞ்சா போகுங்க எங்க போச்சுங்க நீங்க தான் போச்சுன்னு எங்க இருந்து வந்ததோ எங்க போச்சுன்னு சொல்லணும் ஏதோ ஒன்று சொல்லணும் சொல்லணும்னா சொல்லுங்க சொல்ல வேண்டாம்னு சொல்ல ரெண்டு தான் இங்க விஷயம் இங்க இருந்து வந்தது தெரியல எங்க போச்சு தெரியல தெரியலங்கிறது ஏன் தெரியல என்ன மாதிரியில சொல்றாங்க சொல்ல விசீச்சரம் அவித்யாந்தாம் யசோதிதாம் இந்த அஞ்ஞானங்கிறது இருக்கே அதுதான் ஞான ஜனனி வேற இன்னொரு ஆஸ்பெக்ட் பார்த்து இந்த பந்தங்கள்லாம் வந்து இப்படிலாம் கண்டாந்தாலும் நாம ஞானத்துக்கு மேலே போறோம் இதை வந்து ஒரு விஷயத்த சாங்கியம் சொல்லிடலாம் இந்த பிரதானங்கிற மாய பிராதானியம் கொடுத்து சத்தியத்துவம் கொடுத்து ஆத்ம பேதம் சொல்லலைன்னா சாங்கியம் வந்து நாம போகலாம் இவ்வளவுதானா கூட்டாதுன்னா சார் இவருக்கு எல்லாருக்கும் குறைஞ்ச மாதிரி வாழ்க்கை இல்லைன்னா பால் தானே இல்லைன்னா குறைஞ்சது இல்லை பாதுக்கு தானே பால் தானே அப்படி இல்லை ஒண்ணு இல்லைன்னாலும் தப்பு தான் இந்த மாப்பிள்ளைக்கு ரெண்டு முடி வைக்கிறதே நீங்க கல்யாணம் பண்ண கொடுக்கணும்னு எங்கடா தனக்கா ஒண்ணும் தெரியாது யார் சொன்னாலும் நல்லது கேட்க மாட்டாங்க முடி வச்சு இந்த பண்ண கொடுத்து என்ன பண்றதுங்க ரெண்டு தான் டிஸ்குவாலிஃபிகேஷன் என்ன பண்றது ஒண்ணு தனக்கா தெரியணும் இல்ல சொன்னாலும் தெரியணும் ரெண்டு குவாலிஃபிகேஷன் தரும் மத்தெல்லாம் உண்டுங்கணும் அது மாதிரி ரெண்டே ரெண்டு தான் குறைச்சாலும் சொல்லல விசீச்சரம் நாயாங்கிறதாக ஒண்ணு சொல்ற அது துர்கடகாரிணின்னு சொல்றா அது என்ன துர்கடகாரிணின்னா அது எப்படி மறைக்க முடியும்னா மறைச்சதா பேச்ச கொடுக்கறது என்ன வேணா பண்ணுமே அது அந்த அந்த அஞ்ஞானம்ங்கிறது எல்லாத்தையும் கொடுக்கறா போல நமக்கு ஒரு நாளைக்கு வைராக்கியத்தை கொடுக்கறதுக்கும் பிராரத்த கர்மாவியா கேட்டு ஆகாஷம் பிராரத்த கர்மாவியா கேட்டு வருது பிராரத்த கர்மாங்கிறது புண்ணிய கர்மா பல ஜென்மாவில் பண்ணதுனால ஜிக்யாசம் வருது ஜிக்யாச பலதனம் வந்த பிறந்தாலும் சிரவணம் பண்றான்
சமணம் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய புண்ணியம் இருந்தா தான் ஆத்மா உருப்பான மரணம் இருக்கும். இல்லைன்னா ரெண்டு காது எதுக்காருக்கு ஒரு காதால வேடு ஒரு காதால விடு இது எப்படி சொல்லாதோ வாக்கியாவோ பாடஞ்சோம் இதேதான் நாங்களும் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உள்ள மரணம் பண்ணும் அப்படி விசாரி விசாரிச்சா நிதித்தியாசனத்து கொண்டு போகும். நிதித்தியாசனங்கிறது என்னன்னா அபரோட்சத்தையா திட ஞானம் தான் நிதித்தியாசனம், தியானம் வேற இது வேற அப்படி எல்லாம் சொல்லிட்டு இவ்வளவும் பண்ணவருக்கு ஏன் இந்த உடம்புல உயிர் பண்ண கர்மா பாக்கியம் கர்மா உபாதானங்கள் அப்படிங்கிற பாக்கியம் இருக்கும் இருக்கலாம் தருவதா அந்த கட்சிக்கு போகக்கூடாது. இவ்வளோ சொன்ன கட்சி தான் போகணும் உபாதானம் வினாதி காரியம் கிஞ்சு க்ஷணம் திச்சவி அது வேற ஒரு ஆச்சாரியம் அது வேற ஒரு ஐயா உபாதம் கொஞ்சம் இருக்கு உபாதானம் கொஞ்சம் தான் பச்சு நிறைய உச்சார் ஒரு பயிற்சி பக்கம் இருக்கு அந்த பக்கத்தை ஒரு நோக்கம் புதுசாக இருக்கணும் நினச்சா அப்புறம் அதிக போகணும் டைம் கூப்பிடுங்க அங்க பக்கத்தை இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றா அஞ்ஞான சாவசேஷம் நஷ்டி அஞ்ஞானமே இது அது சாவசேஷம் கயிறுல தெரிஞ்ச பாம்பு பாதி வயிற்று சார் வால் பக்கம் பாட்டி இருக்கேன் ஞானம் வந்து அது மாதிரி இருக்கேன்னு கேட்டா அது ஒன்றும் பதில் சொல்ல முடியாது அறிவியம் சாவசேஷ நிவர்த்தி அஞ்ஞானத்தை பற்றி நிறுவனம் பண்ண முடியலையோ இதுபோல அஞ்ஞான நிவர்த்தி சாவசேஷமா நிவர்த்தமா இல்லையான்னு அதையும் நிறுவனம் பண்ண முடியாது. பிரதியோகி எப்படியோ அப்படியே தானே இருக்கும் அதான் அபாவமும் பிரதியோகி என்ன பிரச்சனையும்னா நிவர்த்தி என்ன பிரச்சனையும் அதிவச்சனியங்கிற பட்சத்துக்கு போகிறதுக்காக நான் சொல்லலை இப்போ சாவசேஷ நிவர்த்தி எப்படி சொல்லலாம் நிரம்சமாச்சேன் இந்த ஐயா அப்ப என்ன பண்ணா அவித்திய பாக்கியம் பண்ணா அந்த அவித்திய பாக்கியம் தான் ஜென்மாந்தர பிராரம்பகமான கர்மாவுக்கும் உபாதானமான அவித்திய பாக்கியத்தால் இருக்கணும் அதுக்கு பிரமாணம் இல்லைங்க அப்படி ஒன்றும் பிரமாணம் இல்லை ஏன்னா தாவதேவச்சரம் யாவன் மோஷன் ஸ்ருதி சொல்லுகிறேன் ஸ்ருதி எஸ்மின் ஜென்மனி எஸ் தத்துவஜானம் உற்பத்தியதே தஜ்ஜன்ம யாவக்ஷண பரியந்தம் அனுவர்த்ததே தாவத் பரியந்தஸ்ய கர்மணா பிராரப்த கர்மணா ஆதாரபூதா அவித்யா ஏவ சிஷ்யதே எல்லாம் பிரமாணத்தினால சொல்லணும். நம்ம இஷ்டத்துக்கு லம்மூத்தர் கேட்கலா என்கிட்ட பல பேர் கிளாஸ்லேயே கேட்டிருப்போம் ஞானம் வந்தாட்டு இன்னும் ஜென்மம் வந்தானே வரட்டாருங்க எல்லா கருமையும் அனுபவிச்சு போட்டு விட்டு திட சாட்சாத்காரம் இருக்கு பிராரத்தத்தில் இந்த ஜென்மாவும் இருக்க மாதிரி எல்லா ஜென்மாவும் இருக்க முடியுமோ இல்லை அது ஒன்றும் போகாத இல்லை சாஸ்திரம் இருந்தேன் அப்படின்னு கேட்டா இருக்கலாம் சார் புஷ்ணம் அப்படி சொல்லலையே க்ஷீயன் தேஜா சகமும் நம்ம இஷ்டத்து கல்பனை பண்ண முடியாது இது க்ஷீயன் தேஜா நான் கேட்குறேன் பால் வெட்பாவும் தார் வெட்பாவும் இருந்தா என்னன்னா நுண்பு எல்லாம் சுபாவ சித்தமாக சில காரியங்கள் விட்டுருக்கும் காலால் நடந்தாங்க கல்யாணம் நடந்தாங்க நேற்று ஒரு கோவில் போகிறேன் திருவாரம் காட்டினேன் அங்கே அந்த காரைக்காலம் ஏறு ஒரு 5-6 கிலோமீட்டர் தலையால் நடந்தோம் தான் நினைக்கிறேன் இவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள்லாம் கேள்விப்பட்டு நீ கேட்டு அது ஒரு ஆச்சு தலையாலே நடந்தோம் தான் இப்படி வேண்டது அங்க பிரதர்ஷனம் பண்ணியாந்தி அவர் 4 கிலோமீட்டருக்கு இந்த கிராமத்துல இருந்தால் நடந்து வந்தாரு எழுதி ஸ்ரீ திருவாரக்காரி சுவாமி பாருங்க அதுபோல இப்படியா அப்படியாங்கிறதெல்லாம் பிரமாண சித்தம் அதீந்திரிய விஷயங்கள் எல்லாம் எல்லாம் 300 ஜென்மாவில் விளையாட்டுமே அது கெடுது இந்த இஷ்ட சித்தியில கெடுது அதித்திய பாக்கி இருக்கலாம்னா பல ஜென்மாவை கொடுக்கக்கூடியதாகவும் பாக்கி இருக்கலாம் ரொம்ப ஜென்மா அதிதே இருக்கலாமே அதுக்கு என்னையா பிரமாணம் நான் தான் நீ சொல்லுங்க பிரமாணமாக இருப்பா சுதி எதை சொல்லுங்களோ அதான் கேட்கணும் இதெல்லாம் அதீந்திரிய விஷயம் சுத்தி இதுக்கு மட்டும் பிரமாணமாக இருக்கு பிரமாணம் தான் என்ன பிரமாணம் தாவதேவ சிரம்னு போட்டு யாவன் நிர்மோட்சத்தை அத சம்பத்தி அது உண்டு எல்லாத்தையும் விட்டாரு உனக்கு ஞானம் வந்தவா பண்ணாமல் அம்மா பரவாயில்லை குருட்ட அஞ்சானிக்கிறது வந்தமா ஞானிக்கு அஞ்சானிக்கிறது வந்த ஞானம் உபயோகம் இருக்கேன் மட்டுமே கேட்கறதுக்கே கேட்காம இருக்கலாம் ஞானிக்கிறது வரணும் ஞானின்னா பூர்ண ஞானியா அரஹரையான் அரஹரையான் ரெண்டே வேண்டாம் விஷாமல் சொல்றாரு முழு ஞானியா இருக்கும் ஓஹோ முழு ஞானியா இருக்கணும் ஒண்ணுக்கு உபதேசம் பண்ணணும்னா அவனுக்கு நீ வரேன்னு தெரியணுமே அதுக்காகவும் ஒரு அத்தியாசம் கொஞ்சம் பாக்கி இருக்கிறேன் இல்லைன்னா எப்படி உபதேசம் பண்ணுவோம் அப்படிங்கிற குரு பரம்பரையே இல்லைன்னா இந்த ஞானமே வந்தே இருக்காது இத்தனை வந்திருக்கு இத்தனை வந்திருக்கிறது இல்லையே நமக்கு தெரியுங்களே ஞானி பரம்பரை வந்திருக்கோ இல்லை அஜ்ஞானி பரம்பரை அது ரொம்ப உட்கார்க்கட்டும் ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷியோ விதுகு ச காலேனே ஹமஹதா யோகோ நஷ்ட பரந்தவா ஏன்னா அஸ்ரத்ததானா பூரா தர்மஸ்யாஸ்ய பரந்தவா அவ்வளவு கவனத்தோடையும் இது நைட்டு தான் நம்பிந்து ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கிறச்சியே நம்பிக்கை இல்லை அதே தெரியாமராசான்னு நம்ம பாண்ட எப்படி இருக்கும் சாஸ்திர உபன்யாசம் சுமாராக தான் இருக்கும் நீங்களே திருவண்ணாமட்டம் உட்காண்டா நான் நன்னா சொன்னாலும் நன்னா இருக்காரு நான் சொல்றேன்னா இல்லையா வேற விஷயம் ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது எப்பவுமே தப்புங்க அப்போ தவன் சொல்றாங்க ரைட்டா இல்லை அப்புறம் தான் பார்க்கணும் இவர் தப்புன்னு தீர்மானம் பண்ணிட்டு அப்புறம் மேலே ஆரம்பிச்சா ஆரம்பிக்கவே பண்ணாங்க அது ஒன்றும் மூடி மூடி என்லெஸ்ஸான டிஸ்கஷன் தான் எதுக்காக போறாங்க முதல்ல தெரியும்
அது மாதிரி அசத்த தானா புருஷாக தர்மம்னு சொல்ற தத்துவஞானத்து தர்மங்கள் என்ன சர்வசாபி அதிஷ்டானத்வேன தரணா இருக்கிறது அதிஷ்டானத்தேன தரணா எல்லாம் இருக்கு கூடாதுங்க ஆஸ்பதம் ராஸ்பதம் சதாஸ்பதம் சத் 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 சத்னு தெரியுது அப்பேற்பட்ட அத்விதீயமான ஒரு நிலையில இருந்தாலும் அவருக்கு நல்ல வேலையாக அந்த இந்த ஜென்மாவில கொஞ்ச நாளைக்கு சிஷ்ய பரம்பரையை தயார் பண்ணணுங்கிற மாதிரி வந்ததுனாலதான் நமக்கு ஒரு ஞான பரம்பரை வந்திருக்குங்கிறத ஒத்துக்கணும் பகவான் கிருஷ்ணர் விட நீ பெரியவர் இல்லை அவர் சிதம்பஞ்ச லட்சணி ஆச்சக்ஷான வசியா சொல்றான் அந்த சோகங்களா எடுத்து போட் பண்ணி நீதே துவார சொல்லிருக்காரு பிரியம் பிராப்தி நோக்கி பிராப்தா அப்படிங்கிறார் அவருக்கு சொல்லணுங்கிறார் அவருக்கு சொல்லணுங்கிறது சொல்லி காட்டுறாரு அப்பேற்பட்ட சிஷ்யனை அவன் ஆகமிஷ்யாமின்னா வரேன் அர்த்தம் இது இங்கிலீஷ்ல இருக்கு ஐ ஹேட்டம் ஐ ஷல்கம் அது மாதிரி இந்த ரெண்டு ரெண்டு ஃபியூச்சர் இருக்குங்கிறதுக்கு உதாரணத்துக்காக ரெண்டு தான் இங்கிலீஷ் ஃபியூச்சர்ல ரெண்டு இருக்கு வில்னு போடலாம் ஷல்னு போடலாமே ஒன்று ஒன்று லுட்டும் ஒன்று விட்டு ஒன்று போட எப்படி போடணும் ஒன்று போட எப்படி போடணும் லுட்டு விட்டு அப்படிதான் இப்படி போடணும் அப்படி போடணும் அப்படிதான் அது வித்தியாசம் அதனால உபதேஷந்தி ஞானம்னு சொல்றாங்க அவருக்கு பிரார்த்தனை உபதேசம் எப்படி வரும் நமக்கு அவருக்கு வித்தியாசம் தான் நமக்கும் அதுவா மலைக்கு மனுவும் வித்தியாசம் இந்த பிராரத்த கர்மா இருந்ததுனாலே அது என்னென்ன பண்றதோ அப்பப்போ உனக்கு ஹர்ஷ சோகாதிகள் வந்து அமுக்கும் அவருக்கு அமுக்காது அது ஏன் அமுக்காது அது நிச்சயங்கிற நிச்சயம் நிச்சாந்த நிச்சய புரஸ்தரமாக படணும் உண்மையே முதல்ல நிஜம்னு நினைச்சுன்னு நாய் பொம்மையை பயந்தவர் ஏதோ ஒரு மெடல்ல பண்ணதுன்னு தெரிஞ்சதுல மடியில வச்சு நாய் நல்லா இருக்கு யார் பண்ணா எனக்கு ஒரு மணி ஒரு சொல்லு பத்து ரூபா கூட தரேன்னு சொன்னாரேன்னு சொன்னார் ஏமாந்தார்னு அர்த்தம் குழந்தை அபிச்சையை கையில கொண்டு கொடுத்து சமையல் பண்ணிட்டு இருந்தது அந்த காலத்துல எல்லாம் குழந்தைலாம் பின்னாடி சமைக்கிறது இப்ப அந்த விளையாட்டு கல்ச்சர் மாதிரி ஒத்தனால இந்த சமையல் சாப்பாட்டுக்கு உள்ள விளையாட்டு சாமான வாங்கி கொடுக்கறதும் இல்லை கிடைக்கவும் இல்லை அதனால அதுவே இருந்துச்சு கொண்டு கொடுத்தா அதுல ஒண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் மூக்கில் கொண்டு கொடுத்தோம் பொய் தான் விவகாரம் பொய்லையும் கரெக்டா பண்ணும் அதுதான் ஆச்சாரியாட்ட ஒரு விஷயம் அதனால ஒரு ஒரு பூரபட்சத்தை ஒன்றை கண்டிச்சாருன்னா நீ இப்படி கண்டிச்சு தப்பு கடிச்சிருக்காருன்னா கர்மகாண்ட காமிய கர்மா எல்லாம் கூட ஞானத்துக்கு உபயோகப்படுத்தணும் ஆரம்பிச்சுட்டான் அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி இல்லை விழுந்து கூட கண்டிச்சா ஏ அதான் இருந்தா ஜெகத் வைச்சித்திரம் அவரா சாம்பிராணிங்கிறார் இல்ல எல்லாமே ஞானத்து உபயோகப்படுத்தான அப்புறம் இந்த ஜெகத் வைச்சித்திரம் இல்லாம கூட இதுக்கு நீயா வந்திருக்க ஜெகத் வைச்சித்திரம் இல்லாம எனக்கு என்ன கூடாது இப்போ விவகாரத்தை பேசுறது சொல்லணும் அதை எவ்வளவு சொல்லணுமோ அவ்வளவு சொல்லணும் அவ்வளவையும் வாங்கிட்டு தான் இப்போ ஆச்சாரிய விபரம் வந்தவரா இருந்தால ரொம்ப சொல்ல சின்மாத்திரமே அஜான விஷயமும் நான் ஏற்றுக்க அதுதான் என்ன சொல்ற நிறைய இடங்களை சொல்லி மொத்தம் கடைசியா என்ன சொல்லி முடிக்கிறார் அவர் சேத வாதம் வாதத்தெல்லாம் தீபா பாதம் சொல்லிருக்கேன் எல்லாத்தையும் சொல்லி அனிர்வச்சனீய காரியவாகும் ஒரு பெரிய விஷயம் இந்த ஏமாற்றத்துல அக்யாதி ஆத்ம கியாதி அநியாதி அசத்யாதி அனிர்வச்சனீய கியாதி இதுக்குதான் ஏழு அத்தியாயம் ரெண்டுல இருந்து ரெண்டு அத்தியாயத்து மூணு கியாதியை கட்டிச்சாங்க அனிர்வச்சனீய கியாதி ஏழட்டா பிரிச்சு நாலு அத்தியாயத்தை கட்டிச்சிருக்காங்க அதாவது தார்மிகால சதுர சதுரா அடிச்சா மாதிரி இருக்கு எல்லாத்தையும் கண்டிச்சு அனிர்வச்சனியம் அப்படின்னா பிரமத்தை தெரியறத இல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடாது அங்க இருக்குன்னு சொல்லக்கூடாது அது உள்ளேந்து வெளியில வந்து சொல்லக்கூடாது இல்லாததே தெரியறதுன்னு சொல்லக்கூடாது அப்படி வந்தா மாதிரி ஒண்ணு வரா மாதிரி வந்து இருந்தா மாதிரி இருந்து போனா மாதிரி போச்சு இந்த மாதிரி தான் அனிர்வச்சனியோ லட்சணமா நான் வச்சிருக்கேன் பாம்பு வந்து அம்மா வந்து என்ன வந்து அஞ்சாந்தா வந்து எத்தனை இருக்கு அஞ்சாந்தோட வரைக்கும் இருக்கேன் போயிட்டு போயிட்டு எங்கேயும் வந்து எங்கேயும் போச்சு தெரியல ஞானா ஜாதகம் ஞானேன்னு கேட்கும் அப்படின்னா என்னன்னா இதுதான் நிச்சான்னு கேட்டு தெரிஞ்ச சமயத்துக்கு இருக்கும் இருக்கா போல இருக்க
வேதாந்த பிரமாணகான்னாலே ஒரு கப்பத்தையும் போட்டேன் நிஜமா பிராமணியம் இல்லைங்கிறதுக்காக கப்பத்தையும் போட்டான்னு விசேஷார்த்தம் இத்தேஷோர்த்தோ விசேஷேன மயா இஷ்ட வேதவின் மதா வேதவித்தான ஞானிகளுக்கு என்ன அபிப்பிராயமோ அதே தான் எனக்கு அபிப்பிராயம் இதுதான் சொல்லுறேன் இதனால இஷ்டார்த்த சித்தையே எல்லாருக்கும் அந்தந்த இஷ்டமான பரமாத்ம ஸ்வரூபம் தெரியறதுக்கு இந்த இஷ்ட சித்தி உபயோகப்படுத்தும் அப்படின்னு சொல்லி முடிச்சாருக்கும் ஒரு சந்தர்ப்பத்துல சொல்லக்கூடாது இந்த மாதிரி எல்லாரும் அது ஒரு விசேஷமான முயற்சி எடுத்து சித்தி வந்தா தான் நமக்கு சித்தி ஆகும்னு சொல்லி சித்தி வந்தது கேட்கணும்னு சொல்லி சித்தினாலே ஒரு ஆச்சரியமா இருக்கேன் நம்ம சித்தி அஷ்ட சித்தி மாதிரி சித்தி பேரும் தான் சித்திங்கிறது நிஜமான அர்த்தம் இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு தத்துவ நிச்சயம் அர்த்தம் அத்தீத சித்திக்கிறதுனா எல்லாத்தையும் கொள்ள நிச்சய அசந்திக்த அடிப்படை ஜஸ்த நிர்ணயம்னு அர்த்தம் அதான் ஹரஹர பார்வதி கஷ்டமான சொல்லி முடிச்சுட்ட உன் சட்டையில கரை பட்டிருக்கு அந்த கரை எங்கிருந்து வந்ததுன்னு நீ பாக்காத முதல்ல அந்த கரையை ரிமைண்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா அந்த அத்தியாவசத்தோட ப்ராப்ளமே நமக்கு அதே மாதிரி நீங்க வந்து பிராரத கர்மாவோட டெபினேஷன் பாக்காதீங்க நேர சங்கர குருமத்து தினம் வந்துருங்க சாயங்காலம் சாதி கண்ண காலத்துல சூரிய நமஸ்காரம் நடக்குது அதுக்கு வந்துருங்க சாஸ்திரம் கேரண்டி பண்றாரு உங்களுக்கு சாட்சாத்காரம் வந்துடும் நீங்க ஒண்ணும் கவலையப்பட வேண்டாம் அதுக்குதான் என்னுடைய சம்மரி ஆஃப் டுடேஸ் லெக்சர் அதுதான் இம்பார்ட்டன்ட் அதனால நீ கவலைப்பட வேண்டாங்கிறத அந்த கான்பிடன்ஸ் வேற கொடுங்கிறது அவர் ஒருத்தரால் தான் முடியும் ஒரு நிமிஷம் மணிமாமா வந்துக்கிறேன் இங்க இருக்கு மணிமாமா வாங்க கிளாஸ் அட்டன் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு வாத்தியாருக்கு ஏதாவது ஒரு மரியாதை பண்ணணும்னு நினைச்சா சீனியர் ஸ்டூடெண்ட் மணிமாமா இருக்க அவரை விட்டு கொடுக்க சொல்றோம் அடுத்து சுவாமிநாதையா இருக்காங்க போயிட்டா போயிட்டாரா வாங்க முல்லைவாசன் ராஜகோபால கண்ணவாரியருடைய சிஷ்யா எல்லாம் சேர்ந்துட்டேன் இது ஜென்ம சதாப்தி தினம் இந்த வருஷம் அதனால இது வந்து அது தனியா ஒரு ஒரு லட்சருக்கு மரியாதை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கா இவர் ரொம்ப சீனியர் ஸ்டூடெண்ட் இவரை விட்டு கொடுக்க சொல்லணும் ராமநாதன் தீட்சர ஃபேமிலியில இருந்து அவன் வந்து கொடுத்துட்டு போயிருக்கான் அந்த கவலை ராமசுப்பு பின்னாடி லெக்சர் பண்றா அதுக்கு அடுத்த நாள் ஆத்மபோதம் ஒன்றும் சேஞ்ச் இல்லை எல்லாரும் வந்து இதே மாதிரி வந்து லெக்சர் கலந்து கொண்டு கேட்கிறோம் ராமன்